குழந்தைங்களுக்கு சொத்து சுகம் சேர்க்கறத விட முக்கியம் நல்ல அறிவும் ஆற்றலும் கொடுக்கிறது தான். 4 to 14 இயர்ஸ் கிட்ஸ்க்கான ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் தான் பிரைன் ஓ பிரைன், ஆல்வேஸ் ஒன் ஸ்டெப் அஹெட். ஃபார் ட்ரெடிஷ்னல், லேட்டஸ்ட் அண்ட் மாடர்ன் ஜுவல்லரி, விசிட் ஜில் மில் ஃபேஷன் ஜுவல்லரி அட் டி நகர், சென்னை. அமரன் படத்துடைய ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படம் பொறுத்த வரைக்கும் இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் கிளிம்ஸ் வந்ததுலேருந்தே இந்த படம் மேலே ஒரு எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்தது. காரணம் என்னென்னா, சிவகார்த்திகேயன் அவர்கள் அவருடைய கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளியே வந்து டோட்டலாக வேறு மாதிரி நடிச்சிருந்தாரு. அது மட்டும் கிடையாது, நம்ம நாட்டுக்காக போராடி உயிரிழந்த முகுந்த் வரதராஜன் அவர்களுடைய பயோபிக் தான் இந்த அமரன் திரைப்படம். அண்ட் இந்த ட்ரெய்லர் ஆரம்பிக்கும் போதே முகுந்த் வரதராஜன் ரியலாக அவர் பொண்ணோட எடுத்த வீடியோட அப்படியே ஸ்டார்ட் ஆகி அந்த டிரான்சிஷன் தான் அப்படி சிவகார்த்திகேயன் அவர்கள் முகுந்த் வரதராஜனா அப்படி உள்ள வராரு. ஸோ அதுவே ஒரு எமோஷனல் ஸ்டார்ட்டாக தான் இருந்தது. இந்த ட்ரெய்லர் பொறுத்த வரைக்கும் டோட்டலாக ஒரு ஆக்ஷன் பேக்கட் ட்ரெய்லராக இருக்கான்னு கேட்டால் அந்த மாதிரி இல்லாமல் எமோஷன் அண்ட் ஆக்ஷன் மிக்ஸ் பண்ண ஒரு ட்ரெய்லராக கொடுத்துருந்தாங்க. ஸோ அது பார்க்கும்போதே நம்மளால் கிளியராக புரிஞ்சிக்க முடியுது எந்த அளவுக்கு முகுந்த் வரதராஜன் அவர்களுடைய கேரக்டருக்கு அந்த வெயிட்டேஜ் படத்தில் இருக்குமோ அதே லெவலுக்கு இந்து ரெபெக்கா வர்கீஸ், அதாவது நம்ம சாய் பல்லவி பண்ணியிருக்காங்கல்ல, அவங்க ரோலுக்கும் அந்த வெயிட்டேஜ் இருக்குங்கிறத கிளியராக புரிஞ்சிக்க முடியுது. அண்ட் சாய் பல்லவி அந்த ட்ரெய்லர் பர்ஃபார்மன்ஸே பார்க்கும்போது ரொம்ப ஸ்டெல்லராக இருந்து, அண்ட் இவங்க ரெண்டு பேரோட பாண்ட் அந்த ட்ரெய்லர்லேயே ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கவே. கண்டிப்பாக ஒரு எமோஷ்னல் ஜேர்னியாக தான் இந்த ஒரு அமரன் படம் இருக்க போகுது. அண்ட் அது வந்து ஸ்க்ரீனை கடந்தும் நம்மளை வந்து கடத்த போகுது அந்த எமோஷன்ஸை, அதை நம்மளால் கிளியராக புரிஞ்சிக்க முடியுது. இந்த ட்ரெய்லர் பொறுத்த வரைக்கும் ஜிவி பிரகாஷ் அவர்களுடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தது, நம்மளை அந்த ட்ரெய்லரோடையே ரொம்பவே கனெக்ட் பண்ணிச்சு. அண்ட் டயலாக்ஸை ரொம்ப பவர்ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணியிருக்காரு நம்ம ராஜ்குமார் பெரியசாமி அவர்கள். அதில் ஒரு டயலாகை நான் மென்ஷன் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அதாவது, ஒன் கண்ட்ரி ஃப்ரீடம் ஃபைட்டர் இஸ் டெரரிஸ்ட் இன் அனதர் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். அது ரொம்ப பவர்ஃபுல்லான டைலாக். அதை யோசித்து பார்த்தா அதில் எத்தனை உண்மைகள் இருக்குன்னு ஃபீல் பண்ணும்போது நிறையா விஷயங்கள் நமக்கு கிளியர் ஆகிறத பார்க்க முடியுது. அண்ட் சிவா அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரெய்லர்லையும் சரி இந்த படத்துலேயும் சரி ஒரு மாதிரி பம்ப்டப்பாக இருக்கார். அவரோட கெரியர்லேயே வந்து டோட்டலாக ஒரு பல்காக பம்ப்டப்பாக நடித்தது இந்த படத்தில் தான். அண்ட் ஆர்மி ஆஃபீஸர் இவருக்கெல்லாம் சூட் ஆகுமா அப்படின்னு கேட்ட எல்லாருக்குமே இவர் தான்ப்பா பர்ஃபெக்ட் மேட்ச் அப்படிங்கிறத வந்து சொல்ல வச்சுட்டாரு. இதை பற்றின பேட்டிகள்லாம் வரும்போதுமே எல்லாரும் சொல்கிறது முகுந்த் வரதராஜன் அவர்களுக்கு பர்ஃபெக்டான கேஸ்டிங் சிவகார்த்திகேயன் அவர்கள் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை ட்ரெய்லர்லேயும் அவர் ரொம்பவே ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அண்ட் அவரோட பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும், பேசுகிற ஸ்டைலாக இருக்கட்டும், எல்லாமே இந்த படத்தில் சேஞ்ச் ஆகிருக்கிறத நம்மளால் பார்க்க முடிஞ்சது. ஈவன் கடைசி டயலாகில் திஸ் இஸ் த ஃபேஸ் ஆஃப் இந்தியன் ஆர்மி அப்படின்னு சொல்லும் போது கூட நார்மலான அந்த மாடுலேஷன் இல்லாமல் வாய்ஸ் மாடுலேஷன்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணியிருக்காருங்கிறது கிளியராக தெரிஞ்சுது. அந்த ட்ரெய்லரோட லாஸ்ட்டில் அந்த குழந்தை அவங்களோட பர்த்டேக்கு அவங்க அப்பாவை எதிர்பார்க்கறத சொல்லும் போது அந்த படத்தோடைய கடைசி சீன் என்னவா இருக்குமோங்கிற பதட்டத்தை இந்த ட்ரெய்லரே கிரியேட் பண்ணிடுச்சு. ட்ரெய்லரோட கட்ஸ் எல்லாமே ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. ட்ரெய்லரில் என்னதான் வந்து இந்த படத்துடைய கதை எல்லாருக்குமே தெரிஞ்சிருந்தாலுமே அவ்வளோ இம்ப்ரெசிவாக இந்த ட்ரெய்லரை வந்து கட் பண்ணியிருக்காங்க. ஸோ பயோபிக் பொறுத்த வரைக்கும் இவந்தும் நமக்கு அந்த கிளைமேக்ஸ் தெரிஞ்சிருந்தாலும் அந்த ஸ்ட்ரகிளை எப்படி கன்வே பண்ணுறாங்க, அந்த ஸ்க்ரீன் ப்ளே எப்படி இருக்குங்கிறது தான் மேட்டராக இருக்க போது. அதை நம்மளால் ட்ரெய்லரையே ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்கிறத பார்க்க முடிஞ்சுது. அண்ட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு புதுசாக என்ன விஷயம்லாம் இருக்க போகுது அப்படின்னா, இந்த படத்தை ரியலாகவே ஆர்மி பேஸில் ஷூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது நமக்கு கண்டிப்பாக ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்க போகுதுங்கிறத நான் சொல்லியே ஆகணும். பிகாஸ் அந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருமே சொல்கிறது, இது வரைக்கும் நாங்கள் அந்த காஷ்மீர் லொக்கேஷன்ஸ் எல்லாம் பார்த்துருப்போம், பட் ஆர்மி அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப புதுசாக இருந்தது, அதோட எக்ஸ்பீரியன்ஸே வேறு மாதிரி இருந்தது, அது நீங்கள் படம் பார்க்கும்போது புரியும்னு சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக அந்த படத்தில் அந்த காஷ்மீர் லொக்கேஷனாக இருக்கட்டும், இல்லை அந்த ஆர்மி பேஸாக இருக்கட்டும், ஆர்மி பேஸுங்கிறது இப்படி தான் இருக்குங்கிறத நம்ம கிளியராக கன்வே பண்ணுவாங்கன்னு புரிஞ்சுக்க முடியுது. தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் இந்த ஆர்மி பேஸ்டு இல்லை சோல்ஜர் பேஸ்டு படங்கள் வந்து அவ்வளோவா வந்ததில்லை. ஸோ அமரன் கண்டிப்பாக ஒரு ஸ்டாண்டலோனாக நிற்குங்கிறது இந்த ட்ரெய்லர் மூலியமாக எதிர்பார்க்கப்படுது. இந்த ட்ரெய்லர் பொறுத்த வரைக்கும் சிவகார்த்திகேயன் அவருடைய பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், இல்லை சாய் பல்லவி அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், ரொம்பவே ஸ்டெல்லராக இருந்தது. கண்டிப்பாக படத்துலையும் இந்த மாதிரி ஒரு எமோஷனையும் இந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸையும் அவங்க வெளிப்படுத்தும் பட்சத்தில் கண்டிப்பாக பிளாக் பஸ்டர் ஆன் கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லியே ஆகணும். ஸோ இந்த ட்ரெய்லர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணிச்சு, நீங்கள் இந்த படத்துலேருந்து எந்தெந்த விஷயம் எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபார் ட்ரெடிஷ்னல், லேட்டஸ்ட் அண்ட் மாடர்ன் ஜுவல்லரி, விசிட் ஜில் மில் ஃபேஷன் ஜுவல்லரி அட் டி நகர், சென்னை.